ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஸோ கண் எதிரிலே சமைக்கிறாங்க. பிரியாணி பிடிக்கும், ரைஸு சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப நல்லா போடுறாங்க. சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஓகே. நம்பி வந்து பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே. வந்து துபாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். எங்களை வந்து ரம்ஜான்னா நாங்கள் வந்து போயிடுவோம். ஆக்சுவலாக துபாய் ஸ்பெஷலாக இது தெரியுதுங்களா? செம வெறித்தனமான டேஸ்ட். பத்து ரூபா மட்டன் சூப்பா? மட்டன் சூப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜிப்மரு 7வது கேட்டு ஆப்போசிட்டு INR கோயில் தெரு. ஸோ இங்கே தான் இருக்கோம். ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் வந்து இங்கே கேள்விப்பட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாய் வீட்டு பிரியாணி அது வந்து இங்கே ரெடி ஆகிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து முக்கியமாக வந்து இந்த ரம்ஜான்லலாம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ஒயிட் ரைஸ் மாதிரி செய்வாங்க. ஸோ அது வந்து நம்ம புலாவ் சொல்லலாம், இல்லைனா ஒயிட் பிரியாணி சொல்லலாம், இல்லைனா வந்து நெய் சோறு. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயமும் வந்து இங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டதுனால, ஸோ இன்றைக்கி வந்து இந்த கடையில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஈவினிங்லலாம் வந்து ரொம்ப சீப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் போடுறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முருகா தியேட்டர்லேருந்து வரீங்கன்னா அப்படியே வந்து ஜிப்மரு 7வது கேட்டு. ஸோ 7வது கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா INR கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆகும். கட் ஆகின இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரியாணி கடை இருக்குது. ஸோ இங்கே நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசம் தூக்கி அடிக்குது. ஸோ நம்ம வந்து கிட்ட போய் பார்க்கலாம். துபாய் பிரியாணி. ஸோ இந்த துபாய் பிரியாணி ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த பாய் வந்து துபாய் ரிட்டர்ன் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 12 தான். அதங்காட்டியுமே வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து வெளியில் போர்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ போட்டிருக்காங்க. சிக்கன் பிரியாணி 80 ரூபா, சிக்கன் 65 80 ரூபா, மட்டன் சூப்பு 10 ரூபா, கறி போண்டா 5 ரூபா. ஆனால் வந்து அந்த போண்டா வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக மாற்றி இப்போ 10 ரூபீஸில் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். ஸோ முட்டை பஜ்ஜிலாம் உங்களுக்கு வந்து 5 ரூபீஸ்லேயே தராங்க. சிக்கன் சமோசா 10 ரூபா, சிக்கன் ரோல் 10 ரூபா. ஓ, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆர்டரின் பெயரில் பிரியாணி மற்றும் டிஃபன் வகைகள் சிறந்த முறையில் சமைத்து தரப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. Yeah. Unknown brain. Marvin Devine. I'm saying bye to all the lies and all the times you cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators. And I don't know what you say about our private conversations, but it's got them hating things on all the rumors you be claiming. It's cool, I'm done with you, so they can throw you a celebration. You gon' hate it when you see me with somebody living better. I'm trying to tell you that me just doing me gon' have you jealous. பார்த்தீங்கன்னா நம்ம கண் எதிரிலே சமைக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் சமைக்கிறாங்க. அம்மா என்னதுமா இது என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் குருமாவா? ஓகே 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 ஓகே. பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. வாசம் சும்மா சூப்பராக இருக்குது. நான் வந்து சீக்கிரம் வந்துட்டேன். ஸோ அதனால் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யாருக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமராக இவர். ஸோ சார் உங்கள் பேர் என்ன சார்? ரத்தன சபாபதி. ரத்தன சபாபதியா? ஓகே ஓகே. இந்த ஹோட்டலில் தான் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்களா? ரெகுலராக. ஓகே ஓகே. என்ன சார் இந்த ஹோட்டலில் வந்து இப்போ நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு இந்த ஹோட்டலில் வந்து என்ன வந்து ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி பிடிக்கும், ரைஸு 65 ரொம்ப நல்லா போடுவாங்க.
65 ஓகே ஓகே. இப்போ நான் வந்து லஞ்சுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ லஞ்ச் வந்து இப்போ நான் வந்து பிரியாணி மற்ற ஐட்டம் இப்போ லஞ்சுக்கு என்னென்ன கிடைக்குதோ நான் அதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஈவினிங்கெல்லாம் வந்து அந்த போர்டில் பார்த்தேன் நான், எல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் சில ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க. சூப்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கே கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன்? ஆ, சூப்பு சாப்பிட்ருக்கேன். ஓகே. அது சிக்கன் போண்டா, இதுபோல் 65 சாப்பிட்டேன். ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா ஓகே ஓகே. இப்போ நான் நம்பி வந்து பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே. ஸோ சாரம் வந்து சொல்லிட்டாரு நம்பி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். வாவ், இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்ச இந்த புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒயிட் பிரியாணி கூட நான் சொல்லுவேன். இந்த ரம்ஜான்லலாம் பார்த்தீங்கன்னா சமயத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டதோடு சரி. ஸோ அதோட இந்த ஹோட்டலில் தான் கிடைக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது, வாசனை சும்மா தூக்கி அடிக்குது. ஸோ இந்த புலாவ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க கூட வந்து ஒரு தம்பி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அவங்க பேரம்பல இருக்குது. ஹாய் சொல்பா தம்பி. ஓ, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன், இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்பா, எவ்வளோ பெரிய லெக் பீஸு. கூட வந்து ஒரு முட்டை வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சா 80 ரூபா, முட்டை இல்லைன்னா 70 ருபீஸு. இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பிரியாணி இல்லைனா புலாவ் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரம்ஜானுக்கெலாம் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கும். இது இது வந்து துபாயில் வந்து ஸ்பெஷல். இது மேக்ஸிமம் ஐட்டம் பார்த்திங்கன்னா துபாய் ஸ்டைலே பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஹோட்டலோட பேரே வந்து பார்த்திங்கன்னா துபாய் பிரியாணி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி கூட வந்து கொடுக்குற ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வந்து வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தால்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா, சிக்கன் குருமா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இந்த ஆனியன் ரைத்தா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னா துபாய் ஐட்டமாக இது பார்த்திங்கன்னா ஜர்தா பாயாசம்னு சொன்னாங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு பண்ணுறது செம்மஸ்ட் பார்க்குறதுக்கே நல்லா டெம்ட்டிங்காக இருக்குது. ஸோ இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. இங்கே பாருங்களேன் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். 65 சும்மா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம், அப்போ தான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா செமத்தியாக பசியுது. ஸோ இது செய்யும் போதே வந்து 12 மணிக்கு நான் வந்தேன். இவங்க செஞ்சுருக்கிறதெல்லாம் பார்த்ததும் எனக்கு வந்து வாசனையில் செம்ம பசி எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி. பிரியாணி எப்படி கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பவுல். இந்த பவுலை பார்த்தாலே ஆசையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ரெண்டாவது இந்த முட்டை வந்து கொடுக்குறாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு எடுக்கும்போதே தெரியுது நல்லா வந்து ஒரு உதிரி உதிரியாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லாவே வந்து உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சுக்கலாம்னா இந்த பிரியாணியோட ஃப்ரெண்டு ஆனியன் ரைத்தா, இதை நம்ம இந்த பக்கத்துலேயே வச்சுக்கலாம். கூட வந்து 65லாம் இருக்குது, அதில் நம்ம சாப்பிட்லாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ஒரு ஹோம்மேட் பிரியாணி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலலாம் வந்து செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு ஒரு முஸ்லீமோட வீட்டில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த லெவலில் இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து ட்ரை பண்ணுவோம். சிக்கன் நல்ல பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படி சாப்பிட்லாம். சிக்கன் நல்லா செம்மையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து இந்த சிக்கனில் நல்லா ஊறி இருக்குது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் தனியாக தெரியும், சாப்பாடு தனியாக தெரியும். ஆனால் இந்த மசாலா இந்த சிக்கனில் நல்லாவே ஊறி இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, செம்ம குக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, பல்லு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட வந்து ஈஸியாக சாப்பிடலாம் போடுறது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப வேறு லெவலு. சிக்கன்லாம் நல்லா மசாலா ஊறி இருக்கு. பிரியாணியும் சூப்பராக இருக்குது.
அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு வந்து ஒரு தரமான ஒரு பிரியாணி சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பிரியாணி நீங்கள் வந்து சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்லா குக் ஆகிருக்கு, சிக்கன்லாம் நல்லா வந்து குக் ஆகிருக்கு, அப்புறம் வந்து முட்டை வர வைக்கிறாங்க, டேஸ்ட்டும் வந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் வந்து நல்ல சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த ஆனியன் ரைத்தா கூட பார்த்தீங்கன்னா கேரட்டு அப்புறம் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, நம்ம இதையும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து இந்த பிரியாணி கூட என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா பிரியாணி கூட கறி குருமா வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து வழக்கமாக வந்து பிரியாணி கூட வந்து எதையுமே போட்டுக்க மாட்டேன், பியூராக வந்து பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவேன். ஆனால் உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணுறேன். சின்ன கறி பீஸ் ஒன்று இருக்குது, ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றுவேன், ரொம்பலாம் ஊற்ற மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கெல்லாம் வந்து பிரியாணியை அப்படியே எதுவுமே ஊற்றிக்காமல் சாப்பிட்டு தான் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த கறி குருமா இதெல்லாம் வந்து பிரியாணியில் வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கறி குருமா வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நானும் வந்து பிரியாணி கூட எதுவுமே வந்து ஊற்றிக்கூடாது, அப்படியே பிரியாணி சாப்பிடணும். வேணா இந்த ஆனியன் ரைத்தா வேணால் சாப்பிடணும், அவ்வளோதான். செம்மையாக இருக்குது. ஆக்சுவல் நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் இந்த சாப்பாடு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரம்ஜான் அப்போ தான் சாப்பிட்டேன். ஸோ இந்த சாப்பாடு ஆக்சுவலாக வந்து எங்கே கிடைக்கணும் எனக்கு தெரியாமல் இருந்தேன். பாண்டிச்சேரியில் இந்த துபாய் ஹோட்டலில் தான் வந்து இது செய்கிறதா கேள்விப்பட்டேன். இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பிரியாணி சொல்லலாம், குஸ்கான் சொல்லலாம், அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புலாவும் சொல்லலாம். இது வந்து துபாயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, என் ஃப்ரெண்டு வீட்டில் ஆக்சுவலாக செய்வாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க முஸ்லீம் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து ரம்ஜான்னா நாங்கள் வந்து போயிடுவோம். ஆக்சுவலாக வந்து பிரியாணினாவே எங்களுக்கு இது தான் கொடுப்பாங்க, இந்த ஒயிட் கலரில் பிரியாணி இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு. நான் இதுக்காக தான் வந்து இந்த ஹோட்டலுக்கே வந்திருக்கேன். இதை நம்ம வந்து இதோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம், இதை வந்து டேஸ்ட் பண்ணலாம். வந்து போட்டுட்டு ஆக்சுவலாக இது வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். இதை இதை நம்ம இந்த ஒரு தால் சாப்பிட்ணும் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை லைட்டாக அப்படி ஊற்றிக்கணும். இந்த சிக்கன் குருமா ஊற்றிக்காமல் இதை ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். பா செம்ம, வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே டேஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹோட்டலுக்கு நான் வந்து அடிக்கடி வருவேன் நினைக்கிறேன். இந்த ரைஸ் வேறு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இந்த ரைஸ்க்காகவே நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு வருவேன். ஏன்னா செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே. நீங்கள் ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த பிரியாணி வாங்கினா கூட நீங்கள் வந்து இந்த ஒயிட் ரைஸு அதாவது இந்த குஸ்கா பிரியாணியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ரூபீஸ் தான். உங்களுக்கு வந்து கூட வந்து எக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60 ருபீஸ்க்கு வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா இந்த குஸ்கா பிரியாணியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது 65. எங்கே போனாலும் வந்து பிரியாணிக்கு 65 வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ நம்ம வந்து 65 வந்து டேஸ்ட் பண்ணலாம். சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாலா ஊறி இருக்கு, நல்லா வந்து இந்த சாஃப்டாக இருக்குது. கிறிஸ்பியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும் 65. ஸோ இதில் வந்து இந்த கொத்தமல்லிலாம் போட்டதுனால நல்லா ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்குது. செம்ம 65 சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. எப்படி குக் ஆகிருக்கு பாருங்க, செம்மையாக குக் ஆகிருக்கு.
கரெக்டான பதம், சூப்பர். ஸோ நான் அடுத்ததை வந்து டேஸ்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, பிரதர் ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த சில்லி சிக்கனை வந்து டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சில்லி சிக்கனே பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள், செம்ம வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், பாருங்கள் தெரியுதுங்களா, செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. என்னை வந்து சுண்டி இருக்குது சாப்பிடு சாப்பிடுங்கன்னு, அந்தளவுக்கு இருக்குது, செம்மையாக இருக்குது, சூடாக இருக்குது. அப்புறமா சீரியஸாக சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு சில்லி சிக்கனை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, நிஜமானுமே சொல்கிறேன். பிரதர் சொன்னது கரெக்டு தான், வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. சார் இது எப்படி பண்ணாங்கன்னே தெரில, நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கு இந்த சிக்கனில். இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரு, இந்த ஆனியன் ஃப்ளேவரு, அப்புறம் என்னென்ன மசாலாலாம் போட்டுருக்காங்கன்னு தெரில, எல்லாமே இந்த சிக்கனில் ஊறியிருக்கு, செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ என்ன கேட்டால் சொல்லுவேன், இந்த ஹோட்டலில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்லி சிக்கனே சொல்லுவேன், செம்ம வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரியான டேஸ்ட்டான ஹோட்டல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணோம், எங்கே இருந்தாலும் சரி. இங்கே ரொம்ப லாங்கில் இருந்தால் கூட இந்த ஹோட்டலில் தேடி வாங்க, சும்மா வேறு லெவலில் பின்னிட்டு இருக்காங்க. இந்த சில்லி சிக்கனை வந்து நான் இந்த பிரியாணி கூட வந்து வச்சு சாப்பிட போகிறேன், செம்ம வெறித்தனமான டேஸ்ட்டு. வந்தீங்கன்னா இந்த சில்லி சிக்கனை வாங்கிக்கோங்க, இந்த பிரியாணியில் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இது. இது பார்த்தீங்கன்னா ஜர்தா ஸ்வீட்டு சொன்னாங்க, துபாய் ஸ்பெஷலாக இது, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜர்தா பாயாசம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கையில் எடுத்து சாப்பிட்றேன். பா சூப்பர், நல்லா இருக்கு. முந்திரி பருப்புலாம் போட்டிருக்காங்க நல்லா. பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு, இந்த குஸ்கா பிரியாணியும் சாப்பிட்டு, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன், வயிறு நல்லா கம்ப்ளீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சும்மா இதை சாப்பிட்டு போனீங்கன்னா சும்மா கும்முன்னு இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து இந்த பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், இந்த குஸ்கா பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட்லாம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், செம்ம வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கலாம் இவங்கள, ஏன்னா வந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ரிட்டர்ன் வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா இந்த ரேஞ்சிலலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் போடுறாங்க, சூப்பெலாம் 10 ரூபா போடுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கட்டுப்படியாகுது, என்ன உண்மைதானா அப்படின்ற விஷயம்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சாப்பிட்றேன். ஸோ இப்போ நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. நான் முக்கியமாக வந்து ஒன்று சொல்லணும் பாய், அதாவது பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கப்பா, வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் அந்த ஒயிட் ஹவுஸ்க்காக வேறு லெவலில் இருக்குது பிரியாணி, எனக்கு வந்து வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருக்குது. முதல்ல இந்த 65லாம் பக்காவாக பின்னுறீங்க, ஸோ சூப்பராகவே நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு வந்து இந்த துபாய் ஸ்டைலில் நிறையா வந்து கொடுத்தீங்க, அந்த ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா துபாயில் செஞ்சதாக சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு லக்காக இருந்தது, ஏன்னா துபாயில் இருக்கிறத நாங்கள் இங்கே டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ பேரே பார்த்தீங்கன்னா துபாய் பிரியாணின்னு வச்சிட்டீங்க, சும்மா வேறு லெவலில் பின்னிட்டுருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், அதை பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து போர்டு பார்த்தேன், இந்த 10 ரூபாய்க்குலாம் சூப்புலாம் சாயங்காலமாக கொடுக்குறதெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. 10 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறீங்க சூப்பு, 10 ரூபா மட்டன் சூப்பா? மட்டன் சூப்பு 10 ரூபா, ஆ பார்சல் கொடுத்தா 20 ரூபா. ஓஹோ, டபுள் ஆகும். ஓகே ஓகே ஓகே, 10 டபுள் ஆகும். இந்த போண்டெல்லாம் 10 ரூபா சிக்கன் போண்டா தான், இப்போ 10 ரூபா 5 ரூபா இருந்தது சின்னது இருந்ததுனால மக்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டதுனால தான் சிக்கன் போண்டா பெருசு பண்ணி 10 ரூபா 10 ரூபா 5 ரூபா விற்றுருந்தீங்க? ஆ 5 ரூபா கொடுத்தேன். இப்போ முட்டை பஜ்ஜி 5 ரூபா, முட்டை பஜ்ஜி 5 ரூபா. ஓகே ஓகே ஓகே, எனக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சுவையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறீங்க, டேஸ்ட்டு மக்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் கடை வந்து ஆக்சுவலாக டைமிங் எப்போ, நாங்கள் எப்போ வந்தால் சாப்பிட்லாம் இது? காலையில் 9:10 ஓப்பன் பண்ணுவோம், எல்லாம் சமையல் பண்ணுறதுக்கு 12 ஆகிடும், 12:30 எடுத்து வச்சா சூடாக சாப்பிடுவோம். எப்போனா ஈவினிங் சாயந்தரம் வந்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா சூப்லேருந்து சில்லியிலேருந்து முட்டைலேருந்து எல்லாமே ரெடியாகும். ஓகே ஓகே, நான் இன்னொரு ஓகே ஓகே, நான் இன்னொரு நாள் வந்து சாயங்காலம் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் போடுறோம், ஃப்ரைட் ரைஸும் போடுறோம். ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷல் என்னென்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே முட்டை போடுறாங்க, நாங்கள் முட்டையை போட்டு சிக்கன்
சப்போர்ட்டு பண்ணித்தரோம். அதுவும் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதான்ற மாதிரி இங்கே சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு முக்கியமான வந்து இங்கே சொல்லணும்னா ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப இங்கே பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ரைஸ், அதாவது புலாவை வந்து செம்ம வேற லெவலில் இருக்குது. இல்லை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியே இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணதோட்டே எனக்கு இங்கே கிடைக்குதுன்னு சொன்னதான் ஓடியான்ட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன். நிச்சயமாக சொன்னால் நான் சாப்பிட்டதில் பெஸ்ட்டு சில்லி சிக்கன் சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்குது பாய், பக்காவாக உங்கள் கைவினத்தை காட்டுறீங்க, எங்கெல்லாம் வந்து டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாக்கி, தேங்க்யூ.